அல் முத்தசிர் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸ். இன்ஷா அல்லாஹ் ஹராமுக்கு அருகாமையில் தங்குமிடம், தரமான தமிழக உணவுகள், மக்கா மதினா ஜியாரத் என்று உங்கள் இபாதத்தை இலகுவாக்கிட உண்மையான சேவையை நன்மையை நாடித் தருகிறோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2023-24 உம்ரா சென்று வர வெறும் 69,900 மட்டுமே. மேல் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, ஒட்டுமொத்த இந்தியாவில் பஜ்ரங் தல் மற்றும் விஸ்வ ஹிந்து பரிஷத் இந்த இரண்டு அமைப்பும் முஸ்லீம்களுக்கு எதிராக சில தீர்மானங்களை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் செயல்பட்டுருக்கிறாங்க. முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள், முஸ்லீம்களை கொல்ல வேண்டும், முஸ்லீம்கள் இந்த நாட்டிலிருந்து விரட்ட வேண்டும், முஸ்லீம்கள் அனைவருமே தீவிரவாதிகள், முஸ்லீம் இளைஞர்கள் இந்து பெண்களிடமோ அல்லது இந்து பெண்கள் முஸ்லீம் இளைஞரிடமோ பேசிவிட்டால் அவர்களை கண்ட இடத்தில் அடிக்கணும், அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். இதை வந்து அனுதினமும் இவங்களுடைய காலை உணவாட்டை இதை எடுத்துக்கொண்டு, இந்த முழக்கத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்று நாள் முழுவதும் இது மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செய்கிறாங்க. அனுதினமும் இதற்கான வீடியோ கிளிப்ஸு, இதற்கான செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்பட்டுச்சான்னு கேட்டால் கிடையாது. அந்த அடிப்படையில் பல விஷயங்களை நம்ம பேசிட்டோம். சமீபமாக கர்நாடகாவில் லிங்காயத்து மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. பல ஆண்டு காலமாக எடுக்கப்பட்ட முடிவு தான், கூடுதலாக இந்த முறை ரொம்ப தீவிரமாக இந்த முடிவு எடுத்திருக்காங்க. என்னென்னா, லிங்காயத்து மக்கள் தங்களை இந்துக்கள் என்று சொல்லாதீர்கள், நாங்கள் இந்துக்கள் கிடையாது, நாங்கள் வீர சைவர்கள், சிவன் என்ற ஒரே ஒரு இறைவனை வணங்கக்கூடியவர்கள், அதனால் எங்களை வந்து தனி மதமாக அங்கீகரிச்சிருங்க, நான் இந்து மதத்துலேருந்து வெளிவந்துடுறோம்னு சொல்லிட்டு கர்நாடகாவுடைய சமீபமாக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பசவராஜ் பொம்மைகிட்ட போய் இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. பசவராஜ் பொம்மை முழுக்க முழுக்க இதுக்கு உடன்படக்கூடிய நபராக கிடையாது. சொல்லப்போனால் பசவராஜ் பொம்மைக்கு இது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. காரணம், லிங்காயத்து மக்களுடைய ஓட்டு தான் கர்நாடகாவிலேயே ரொம்ப அதிகமான ஓட்டு, விகிதங்களின் அடிப்படையில் கூடுதலாக இருக்கிறனால லிங்காயத்து மக்களை தான் ஒவ்வொரு ஆட்சியாளனும் டார்கெட் பண்ணி அவன்கிட்ட போய் மைண்ட் வாஷ் பண்ணுவான். அந்த கம்யூனிட்டி, அந்த சமுதாயத்துடைய ஓட்டை பெற்றாலே வென்று விடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் கர்நாடகாவில் பெரும்பாலும் நிலவுது. அதனால் பாஜக தரப்பிலிருந்து இந்த கோரிக்கையை எப்படி அணுக முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பல்வேறு குழப்பங்கள் இருந்துச்சு. முன்னாடி இருந்த எடியூரப்பா கூட இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டார். காரணம், எடியூரப்பா கூட இந்த லிங்காயத்து மக்கள் சமுதாயத்தை சார்ந்தவராக தான் காணப்படுறாரு. அப்போ இத்தகைய கோரிக்கை அங்கே எழுந்து இன்றைக்கி மிகப்பெரிய போராட்ட வடிவில் போயிருக்கு. பசவராஜ் பொம்மைகிட்ட தெளிவாக எழுதி கொடுக்குறாங்க, நீங்கள் இதை செய்யாவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை லிங்காயத்து மக்கள் நிச்சயமாக எடுப்போம், எங்களை தனி மதமாக, நாங்கள் வீர சைவர்கள், சிவனை வணங்கக்கூடியவர்கள் என்பதை அங்கீகரிக்க வேண்டும் சொல்லிட்டு இன்றைக்கி அங்கே பெரிய போராட்டம் போயிட்டுருக்கு. அப்போ கர்நாடகாவை சுற்றி பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டுருக்குது. குறிப்பாக கர்நாடகா பாஜகவுடைய ரூலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய குளறுபடிகள் நடந்துட்டுருக்கு. 1-2.5 மாதம் இருக்குது அடுத்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டுருக்குது. பொதுவாக கர்நாடகாவை மையமாக வச்சு தான் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் கூடுதலாக பரவிட்டுருக்கு. ஹிஜாப் பிரச்சனையாகட்டும், மாட்டுக்கறி பிரச்சனையாகட்டும், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி முஸ்லீம்கள் அடிக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், எல்லாம் கர்நாடகாவில் மிகுதியாக காணப்படுது. இஸ்லாமிய வெறுப்பு பேச்சும் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் பிரக்யா தாக்கூர்னு சொல்லக்கூடிய பெண் தீவிரவாதி சில மாதங்களுக்கு முன்னாடி அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்து பெண்களை நோக்கி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாமே உங்களுடைய பேகுகளை வீட்டுகளில் கத்திய சார்பாக வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் ஜிஹாதிகளை வந்தால் அவர்களை நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து சமீபமாக இந்துத்துவாவுடைய பிரிவாக இருக்கக்கூடிய ஸ்ரீராம் சேனான்னு சொல்லக்கூடிய அமைப்புடைய தலைவர் பிரமோத்னு சொல்லக்கூடியவர் ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. இதே கர்நாடகாவில் என்னன்னு சொல்கிறான்னு கேட்டினா, இஸ்லாமிய ஜிஹாதிகள் ஹிந்து பெண்களை திருமணம் செஞ்சு லவ் ஜிஹாத் மூலம் மாற்றுறாங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு பெண்ணை மாற்றினாங்களாம், நீங்கள் 100 பெண்ணை இஸ்லாமிய பெண்களை அது மாதிரி மாற்றுங்க, இது நம்மளுடைய தார்மீக கடமை, இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீ ராமசேனா அமைப்பு உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கான வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்கும், உங்களுக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக நிற்கும், அதனால் கொஞ்சமும் நீங்கள் கவலைப்படாதீங்க, இஸ்லாமிய பெண்களை 100 பெண்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மதம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இந்த பிரமோத்னு சொல்லக்கூடிய வச்சுருக்கான். கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறான், பாஜக ஒரு அயோக்கிய கட்சிங்கிறான். நம்ப முடியுது அவங்களால, இந்துத்துவ சிந்தனை கொண்டவன் பாஜக அயோக்கிய கட்சிங்கிறான். பாஜக இந்துத்துவ சிந்தனையும் இந்துத்துவாவையும் போலியாக பின்பற்றுகிறது. பாஜகவுடைய ஆட்சிக்கு கீழே எனக்கு 109 வழக்குகள் போடப்பட்டிருக்குது, அந்த வழக்குகளோடு நான் இருந்துட்டுருக்கிறேன், அதனால் பாஜக ஒரு போலியான இந்துத்துவ கட்சி, அதை நம்பாதீங்க, என்னை நம்புங்க, நான் வந்து துணையாக நிற்கிறேங்கிறான். ನಮಗೂ ಲೈನ್ ಹೊಡೆಯೋದು ಗೊತ್ತು, ನಾನಲ್ಲ, ಇಲ್ಲಿದ್ದಂತ ತರುಣ ಶಕ್ತಿಗೆ ನಾನು ಆಹ್ವಾನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಒಂದು ಹಿಂದೂ ಹುಡುಗಿ ಹೋದ್ರೆ 10 ಮುಸ್ಲಿಂ ಹುಡುಗಿನ ಹಾರಿಸ್ಬೇಕು. ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆ, ನಿಮಗೆ ಉದ್ಯೋಗ, ನಿಮಗೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ஜவாப்தாரி நம்மது ஸ்ரீராம் சேனை சங்கடம். கொஞ்ச
நாள் முன்னாடி சொன்னேன், உத்தவ் தாக்கரே போலியான இந்துத்துவா பாஜக பின்பற்றுகிறது, அதனால் நான் வெளிவந்திருக்கேன். இந்துத்துவா என்பது சமரசத்தையும் சகோதரத்துவத்தையும் போதிக்குதுன்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே சொன்னார்னு நான் சொன்னேன். இந்த பிரமோத் என்ன சொல்கிறான்னு கேட்டேன்னா, இந்துத்துவா என்பது உண்மையான இந்துத்துவா பாஜக பின்பற்றுவது கிடையாது, அது போலியான இந்துத்துவாங்கிறாங்க. அப்போ இவர்களுடைய செயல்பாடை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஒரு வகையான ட்ராமா தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்துத்துவா என்பது இந்த மூணு நபர்களையும் கூப்பிட்டு, இந்த பிரமோத் ஆகட்டும், உத்தவ் தாக்கரே ஆகட்டும், ஆர்எஸ்எஸ் இன்னும் பாஜகவை சார்ந்த நபர்களை கூப்பிட்டு வச்சு இந்துத்துவா என்பது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர்கள் ஒற்றை குரலாக ஒழிப்பது என்னென்னா, இந்து ராஷ்டிரம், மனு தர்மம், இதிலேருந்து அவங்க விளங்க மாட்டாங்க. இந்த ரெண்டு கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க. அதற்கு கீழே இவங்க சில செய்யக்கூடிய சில ட்ராமாக்களின் வழியாக இதை நம்ம மத்தியில் பிரித்து காட்ட ஆசைப்படுறாங்க. அப்போ இதில் நாம் கூடுதல் ஒரு உன்னிப்பான கவனத்தோடே நாம் இருக்க வேண்டும். இவருடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இது போல கர்நாடகாவில் சுத்தி முத்தி பாஜகவுடைய ரோலும் பாஜகவுடைய அட்டொழியங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருது. கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள், தலித் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்து சாமியோடைய படங்கள், புகைப்படங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆறுகளில் வீசி, நாங்கள் இந்து மதத்துலேருந்து வெளியாகி பௌத்த மதத்துக்கு போகிறோன்னு ஒரு குரூப் கிளம்பி போச்சு. அதேமாதிரி இஸ்லாமை நோக்கியும் சில பேர் நபர்கள் போனாங்க. அப்போ இந்து மதத்திற்குள்ளே இருப்பதற்கு இவர்கள் ஆசைப்படவில்லை. ஏன்னா இந்து என்பது சமரசத்தையும் சமூக நீதியையும் ஒரு ஜாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலையும் அது உருவாக்கவில்லை. இந்த இந்துங்கிற வார்த்தைக்குள்ளே எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் இதில் இருந்தோம்னா எங்களுக்கு விமோச்சனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி லிங்காயத்து மக்கள்லாம் அவர்களுக்கான அங்கீகாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். ஃபேக்ட் செக் போலி செய்தியை பற்றி ஒரு விஷயம் பார்ப்போம். கர்நாடகா ஊட்டியை பார்ப்போம். கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா தமிழக மீனவர்கள்லாம் அங்கே சென்றனால அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா வனத்துறை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம். இது வந்து அண்ணாமலை எப்படி போட்டிருக்காருன்னா, போதைப் பொருட்கள் தமிழக மீனவர்கள் கொண்டு போனனால தான் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா வனத்துறை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக ஏபிபின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனலில் வந்து ஒரு நியூஸ் டேக் பரவிட்டு இருந்துச்சு. அப்போ இதை ஃபேக்ட் செக் செய்யக்கூடிய சமயத்தில் அந்த ஏபிபின்னு சொல்லக்கூடிய சேனல் இதை நாங்கள் போடவே இல்லை, இது போலி செய்தின்னு சொல்லி அது சொல்லிருச்சு. அது உண்மையும் கூட இது போலி செய்தி. அப்போ பாவம் அண்ணாமலை இதிலலாம் இப்படி சொல்ல மாட்டாப்ல, இல்லை அவ்வளோ நல்லவர், அவ்வளோ கில்லாடி தான் அவர் அப்படின்னு நம்ம விட்டால் கூட வேறு பக்கம் உண்மையான செய்தி ஒன்றும் கிடைக்கிது. அது என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20-30 நபர்கள் லைனாக நிற்கிறாங்க ஆரஞ்சு டிஷர்ட். அதில் பெரும்பாலும் பாஜக சார்பு நிலையில் என்ன இருக்கணும் ப்ரொமோட் பண்ண, தாமரை இருக்கணும், தாமரை மலரணும், மோடி படம் இருக்கணும், இதுதானே இருக்கணும், இதுதானே எல்லா பாஜக பிரியர்களும் விரும்புவீங்க. ஆனால் தமிழ்நாடு மேப் போட்டு அதில் யாருடைய படம் இருக்குன்னு அண்ணாமலையுடைய படம் இருக்குது. அப்போ அந்த வீடியோ காட்சி எடுத்து நம்ம காயத்ரி சும்மா விடுவாங்களா, ஆல்ரெடி இவரை பதவியிலேருந்து இறக்குவதற்கான எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறாங்க, இவருடைய குற்றச்சாட்டு இவருடைய விஷயங்களை அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த வீடியோ போட்டு சொல்கிறாங்க, இந்த அண்ணாமலை வந்து சரியான விளம்பர பைத்தியம், பாஜகவை முன்னிலைப்படுத்தாமல் இவரை முன்னிலைப்படுத்தி இவரை ப்ரமோட் பண்ணுறதுக்காக எப்படி பார் போலியான செட்டப்புகளை பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது உண்மையான செய்தியாகவும் காணப்படுது. இது ஒரு படம் இருக்க கூடுதலாக ஒரு செய்தி என்னன்னா, 2 வருடங்களாக சித்திகா பாணியனும் பத்திரிகையாளர் சிறையில் வாடினார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹத்ராஸ் வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் சமீபமாக பெயில் கிடைச்சி வெளியே வந்திருக்காரு. இந்த பெயில் கிடைச்சி வெளியே வந்த நபர் ஒரு சேனலில் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, உள்ளே என்ன விடிய விடிய அடிப்பாங்க, அடிச்சுட்டே இருப்பாங்க, காலையில் 5-6 மணி ஆகும், அப்பயும் அடிக்கிறது நிறுத்த மாட்டாங்க. அடிக்கும் போது என்ன கேட்பாங்க தெரியுமா, நீ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவன் தானே, நீ பாகிஸ்தானுக்கு எத்தனை டைம் போயிட்டு வந்திருக்கிற, நீ ஜாக்கிர் நாயக்கை எத்தனை முறை சந்திச்சிருக்கிற இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயத்தை தோண்டி தோண்டி கேட்டு அவரை ஒப்புக்கொள்ள செய்யும்படி அந்த காவல் அதிகாரிகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், ஒரு பத்திரிகையாளர், நீதியான பத்திரிகையாளருக்கு இந்த நிலைமை, குறிப்பாக முஸ்லீம் பத்திரிகையாளராக தான் இன்னும் கூடுதலாக அவர் விசாரிக்கப்படுவார். இதே நாம் சொல்லக்கூடிய அந்த மோனோன்னு சொல்லக்கூடிய பஜரங்களுடைய தலைவர் ஓப்பனாக கண்ணை வச்சு சுற்றிட்டு இருக்கிறான், அவனை பிடிக்க வக்கு கிடையாது, மிச்ச ஆர்எஸ்எஸ் வெறியர்களை பிடிக்க வைக்க கிடையாது, ஆனால் இவர்கள் அப்பாவி மக்களை பிடித்து விசாரிப்பதில் கூடுதலாக கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. இதற்கு போலீஸும் உடந்தை, சில சமயம் நீதிமன்றங்களும் அதற்கான உடந்தையாக மாறி வருகிறது. அப்போ இது நாம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். நீதிக்காக நாம் நிச்சயமாக என்றுமே குரல் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.